அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் ப்ரோ, நான் ரீசன்ட்லி வந்து உங்ககிட்ட வந்து நிதி தேவதையோட மந்திரத்தை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கைடன்ஸ் அனுப்பியிருந்தீங்க, அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு கரண்ட்லி வந்து எனக்கு ஜாப் இல்லை. ஸோ என்னோடய இப்போ நான் டியூஷன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த டியூஷன் ஜாப்பே வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் நிறையா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அதுக்கு அந்த தீய தேவதையோட மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு நிறைய புதுசாக வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன், எனக்கு சரியான வேலை எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஐம்புலங்களை அடக்குவதால் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஐம்புலங்களை அடக்குவதால் மனிதனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும். எப்படி இந்த ஐம்புலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கண், மூக்கு, வாய், காது, இந்த மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு, இந்த ஐந்து விஷயங்களை ஒரு மனுஷன் அவனுக்கு தகுந்தாற்போலன்னு என்ன, அவன் சொல்லக்கூடிய வழியில் இந்த ஐந்து விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அவன் நிச்சயமாக வெற்றியாளனாக தான் இருப்பான். ஏன்னு கேட்டோன்னா, இங்கே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் எப்பயுமே உண்டு. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கண் அதோட வழியில் நடப்பது, இந்த ஐம்புலன்கள் அந்த ஐம்பொறிகள் அதோட வழியில் நடப்பது என்பது ஒன்று, இதே மாதிரி நம்மளோட வழியில் நடக்க வைப்பது என்பது ஒன்று. அப்போ என்ன, இந்த கண் ஒரு தீய விஷயங்களை பார்க்குது அப்படின்னா அந்த பதிவை பார்த்து உள்ள அந்த விஷயத்தை பார்த்து உள்ள அந்த பதிவுகளாக எடுத்துக்குது. இந்த மூக்கு ஒரு விஷயத்தை வந்து நுகருது அப்படின்னா அந்த விஷயத்தை அதை எடுத்துக்கிட்டு உள்ள ஒரு பதிவுகளாக வச்சுக்குது. இந்த வாய் ஒரு விஷயத்தை பேசுது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை பேசி உள்ள அந்த பதிவுகளாக வச்சுக்குது. இந்த காது ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னா அதை கேட்டதுக்கப்புறம் அது ஒரு பதிவுகளாக எடுத்து வச்சுக்குது. இது என்ன தப்பு, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கை ஒரு ஒரு ஒன்றத்தை தொடுது அப்படின்னா அந்த தொடுதலை உணர்ந்து உள்ள ஒரு பதிவுகளாக எடுத்து வச்சுக்குது. அப்படி பார்க்கும்போது இது என்ன தப்பாக மாறுது? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்க, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த காதால் நீங்கள் கேட்டு அவங்கள நீங்கள் தப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அந்த ஐம்புலன்களை உங்களுக்கு வழியில் நடத்தணும். எப்படி? அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நல் விஷயங்களை கேளுங்க, நல் விஷயங்களை பாருங்கள், நல் விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஐம்புலன்களை உங்களோட பாதையில் நடக்க வைப்பது என்பது அர்த்தம். இப்போ இந்த கண் ஒரு கெட்ட விஷயத்தை பார்க்குது, நீங்கள் இமீடியட்டாக அதை கட் பண்ணி விட்டு நல்ல விஷயம் எதுவோ அதை பார்க்க வைக்கணும். இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த பான் அடிக்ஷனில் வந்து இருக்காங்க. இப்போ அந்த பான் அடிக்ஷனை கட் பண்ணிவிட்டு நல் விஷயங்களை இந்த கண் பார்க்கணும். பார்த்துச்சுன்னா அதுக்கேற்றாற் போல் உங்களோட மனம் டியூன் ஆகும், உங்களோட உடம்பும் டியூன் ஆகும், அது போல் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி காது, காது ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னும் போது அது நல் விஷயங்களாக கேட்கணும். இப்போ வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம தீய வழியில் நடக்கிறதுக்கு, ஆனால் நல் விஷயங்களும் அதை தாண்டி இன்னும் எவ்வளோ வழிகள் இருக்குது. இப்போ திருவாசகமாக இருக்கட்டும், திருப்புகளாக இருக்கட்டும், அருட்பாவாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை காதால் கேட்கும்போது நிச்சயமாக உங்களோட மனதில் மாற்றம் ஏற்படும். மனதில் மாற்றம் ஏற்படும் போது இந்த உடல் அவர் கேட்டார் போல செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாய் ஒரு கெட்ட விஷயத்தையும் பேச முடியும், நல் விஷயத்தையும் பேச முடியும். இப்போ இதே ஒரு வாய் தான் ஒரு ஞானத்தையும் போதிக்க முடியும், ஒருத்தனை வந்து ஒரு மனித வெடிகுண்டாக மாற்றி அவனை போய் பல பேரை இறக்க வைக்கிறதுக்கான ஒரு தருணத்தையும் ஏற்படுத்த முடியும். இது ரெண்டு விஷயத்தை பண்ணுது. அப்போது இதில் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நல் விஷயத்தை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஐம்புலங்கள் தான் உங்களை பாதிப்புக்குள்ளேயே ஏற்படுத்துது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு யோக சாதகர் ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு காட்டு சைடு போய் உட்காந்துட்டாராம். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஐம்புலன்களை என்னை வந்து பாதிக்குது, அதனால் நான் போய் காட்டு சைடு உட்காந்து நான் வந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டு சைடு உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக போயிட்டார். அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணறுல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைடு வருவாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்முத்திரையை பிடிச்சிட்டு கண்மூடலான்னு போறாரு. அழகாக ஒரு பெண் அந்த சைடு வந்து நடந்து போறாங்க. நடந்து போன உடனே பார்க்குறாரு, பார்த்த உடனே அழகா இருக்கே பெண்ணு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அந்த பெண் அந்த மல்லிகைப்பூவோட அந்த கூந்தலில் இருக்க அந்த மல்லிகைப்பூவோட நடந்து போகும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கு, அப்பா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த தவம்
கெட்டு போச்சு. திரும்ப அதுக்கடுத்த நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தவத்தை கெடுக்கிறது வந்து இந்த கண்ணு தானே, ஸோ இந்த கண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை கட்டிக்கிட்டு தவத்தில் உட்காரலான்னு சொல்லி உட்காடுறாரு. மல்லிகைப்பூ வாசனை, அடுத்த நாள் அதே டைம்ல மல்லிகைப்பூ வாசனை, ஆஹா அந்த பெண்ணு கிராஸ் பண்ணி போகுது, அந்த பெண் தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி அந்த மல்லிகைப்பூ வாசனை அந்த மூக்கில் பட்ட உடனே ஆஹா அந்த பெண் தான் போகுதுன்னு சொல்லி ஆசைப்படுது, திரும்பவும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது. அப்போ திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே இந்த கண்ணை கட்டிட்டோம், மூக்கு கட்டுறது தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் எதுவும் போகாத மாதிரி, அது வாசனை போகாத மாதிரி மூக்கில் அந்த பஞ்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இன்றைக்கி சூப்பராக தவம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து உட்கார்றாரு, சின்முத்திரம் பிடிச்சிட்டு உட்கார்றாரு. ஓகே கண்ணை கட்டியாச்சு, மூக்கில் வந்து பஞ்சு வச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்மளை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்றாரு. பட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து கொலுசு சத்தம், இமீடியட்டாக கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஆஹா அந்த பெண் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த காது அன்றைக்கி அவரோட தவத்தை எடுத்துருச்சு. அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அந்த காதுலையும் பஞ்சு வச்சுட்டு மூக்குலையும் பஞ்சு வச்சுட்டு கண்ணையும் கட்டிக்கிறாரு. ஓகே இன்னைக்கு இந்த தவத்தை யாரும் கெடுக்க முடியாது, இன்றைக்கி நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லி திரும்ப உட்கார்றாரு. கொஞ்சம் நேரத்தில் எந்த ஒரு சத்தமும் கேட்கல, எந்த ஒரு வாசனையும் வரல, எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் என்ன நினைக்க ஆரம்பிக்குதுன்னா, இன்றைக்கி அவள் வந்தாலா வரலையா அப்படின்னு சொல்லி மனம் ஏங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த மனம் அப்படின்ற ஒன்று உள்ளே செயல்பட்டுருக்கனால என்ன ஆகுதுன்னா, அதை பற்றி திங்கிங் போக ஆரம்பிச்சிருது. அந்த பெண் இன்றைக்கி வந்தாலா இல்லையா, ஒருவேளை நம்ம எல்லாத்தையுமே கட்டிட்டு உட்காந்துருக்கனால தான் பிரச்சனையாக இருக்கோ, கேட்கலையோ, இல்லை ஒருவேளை இன்றைக்கி வரலையோ அப்படின்னு சொல்லி அந்த மனம் ஏங்க ஆரம்பிக்குது. அன்றைக்கும் அந்த தவம் கெட்டு போயிடுது. அப்போ என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஐம்புலன்களை அடக்குவதற்கு முக்கியமான வழி என்ன அப்படின்னா, இந்த மனம் என்பது. இந்த மனம் எப்போ பக்குவப்படுதோ அப்போதான் இந்த ஐம்புலன்களை அடக்குவதற்கான ஒரு வழியும் ஏற்படும். அதனால்தான் இந்த வாசி ஏற்றி இறக்குறதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், பல யோக பயிற்சிகள் எதை வந்து முதன்மையாக சொல்லுது அப்படின்னா, அந்த மனதை அடக்குவதற்காக தான் முதன்மையாக சொல்லுது. அப்போ இந்த மனதை ஒருவன் அடக்கிட்டானாலே, அவன் அந்த மனதை அவன் வழியில் நடத்தினானாலே எல்லாமே கிட்டத்தட்ட அடங்க ஆரம்பிச்சிடும், அவனோட வழியில அடங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதை தான் வந்து மனதை அடக்குவதால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அபரிவிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தான் வந்து சிவபுராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒண்ணு வரும், 90வது வரி, அதாவது 85ல இருந்து 90வது வரி இந்த பாடல். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிற விசாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நற்றம் பயந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த திருவாசகம் அப்படின்ற இந்த சிவபுராணத்தையோ அல்லது இந்த திருவாசகம் முழுவதும் இந்த 51 பாடலை படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வினை என்னும் ஒரு விஷயம் அழிஞ்சு, அதாவது நல்வினை தீவினை எல்லாமே அழிஞ்சு எதனால இந்த பிறப்பு என்பது ஏற்படுது, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கரும வினைகளுக்கு ஏற்றவாறு இந்த பிறப்பு என்பது ஏற்படுது, சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான கர்மாக்களால் இந்த உடல் என்பது எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் என்பது அனுபவிக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை படிக்கும் போது இந்த கருமாக்கள் அழிஞ்சு இங்க மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மனிதன் இழக்கிறான், இந்த ஆன்மா இழக்குது, போய் இறைவனுடைய ஒன்றரை கலக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இறைவன் கிட்ட என்ன கேட்கிறாரு, இந்த விஷயத்தை நம்ம படிக்கும் போதே இந்த ஐம்புலன்களும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நான் விடுபடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல ஐம்புலன்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புல இருந்து விடுபடணும், இதுதான் மெயினான ஒரு டாஸ்கா இருக்கு. அதனாலதான் மாணிக்க வாசகரே ஐம்புலன்களை பத்தி அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, சிவபுராணத்துல இந்த திருவாசகத்துலதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கா, இன்னும் வேற ஏதாவது வந்து எடுத்துக்காட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொடுக்க முடியும். அருட்பாவோ இல்ல வந்து திருமந்திரமோ இல்ல வந்து திருவாசகமோ இப்படி கூட போகாம நம்ம இந்த சினிமா பாடல்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த அயன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பல பழக்கிற பகலானி அப்படின்ற சாங்ல ஒரு லிரிக்ஸ் ஒண்ணு வரும், நீங்க கவனிச்சு பாருங்க. கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். இந்த ஐம்புலன்களை அடக்கி வைத்தால் தினமும் ஒரு புது புது சுகம் கிடைக்குமா? ஏன் இந்த ஐம்புலன்கள் தான் ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படுது, எல்லாத்தையும் எதிர்பார்க்குது, அது அப்படி இது இப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுது. இதை அடைக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட அந்த மனுஷன் நிம்மதியாக தான் இருப்பான், அமைதிக்குள்ளே தான் இருப்பான். அப்போ தினமும் அவனுக்கு ஒரு புது புது சுகம் தான் கிடைக்குமே தவிர அவன் போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி முத்து திரைப்படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் நடிச்ச படத்துல ஒரு லிரிக்ஸ் ஒண்ணு வரும், பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலமும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆசை துறந்தால் அகிலமும் உனக்குன்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனைகள் என்பது இருந்துட்டே இருக்கு. அந்த ஆசை எப்படி ஏற்படுதுன்னா, இந்த ஐம்புலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்து மூலமா அந்த ஆசை என்பது ஏற்படுது. இந்த ஐம்புலன்களை அடக்கி வைக்கும் போது அந்த ஆசையில இருந்து ஒரு மனிதன் வெளிவரான், அந்த ஆசையை அவன் விட்டுட்டான் என்றால் அவனுக்கு தினமும் புது புது சுகம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்பதான் கிடைக்கும், இறைவனே அடையக்கூடிய விஷயங்கள் அப்பதான் கிடைக்கும். அப்ப நிம்மதியை கொடுப்பது
முடியுதுன்னா இந்த ஐம்புலன்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு நாம் அதை எப்படி ஆள்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயம் அமையுது. அதனால தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 21 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் மார்னிங் செஷன்ல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றதா இருக்கு. 21 நாள் ஆன்லைன்ல தான் இது நடக்கும். முடிஞ்சா இந்த 21 நாள் நீங்க கலந்துங்க, உங்களோட லைஃபை மிகப்பெரிய லெவல்ல மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். ஏன் அப்படின்னா 21 நாள் மெடிடேஷன் இருக்கும், டிஃப்ரெண்டான மெடிடேஷன் இருக்கும், 21 நாள் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணும்போது இது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது ஹேபிட்டாக மாறுச்சுன்னா உங்களோட வாழ்க்கை என்பது நிச்சயமாக மாறும். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.